சீனாவில் பேபி டைனோசரோட முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேபி டைனோசரோட முட்டை இப்போ இருக்கக்கூடிய கோழியினுடைய முட்டையினுடைய சிமிலாரிட்டியாக பொருந்தி போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேபி டைனோசர் முட்டை சீனாவில் இருக்கக்கூடிய சதர்ன் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாறை வகையிலிருந்து இந்த முட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த முட்டையை பார்க்குறப்ப இந்த எந்த வகையான டைனோசர் வகையை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா ஒவிராப்டாசோரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பறக்கிற வகையான டைனோசர் வகையை சார்ந்தது. இந்த பேபி டைனோசரனுடைய கருமுட்டையை பார்க்கும்போது எந்த குரூப்பை சார்ந்ததுன்னா டெராபோட்னு டைனோசரோடைய குரூப்பை சார்ந்தது. இந்த டெராபோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பறவையினுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா தெரிவிக்குது. இந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா 130 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரனுடைய வகையை சார்ந்தது.